அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2023 பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சுபகிருது ஆண்டு உத்தராயணம் காலம் ஹேமங்கிருது தை மாதம் 18 புதன்கிழமை ஏகாதேசி திதி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இந்த 2023 பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சனி, சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் குரு பகவான் என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பிப்ரவரி 17 சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுகின்றார். மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கின்றார். பிப்ரவரி 16 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகின்றார். பிப்ரவரி 22 ராகு பரணி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மாறுகின்றார். கேது இந்த மாதம் முழுவதும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குரு பகவான் பிப்ரவரி 23 அன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறுகின்றார். குரு பகவான் ஏப்ரல் 21, 2023 அன்று மேஷராசிக்கு நிரந்தரமாக மாற தயாராகி வருகின்றார். இந்த மாதத்தில் குரு பகவானின் தாக்கங்கள் வேகமாகவும் அதிகமாகவும் உணரப்படும். 12 கொண்ட ஆங்கில ஆண்டின் 2 மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் முருகனுக்கு உகந்த பண்டிகையான தைப்பூசம் பிப்ரவரி 5 சிவபெருமானுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரி பிப்ரவரி 18 கொண்டாடப்பட உள்ளது. பிப்ரவரி மாதம் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. பிப்ரவரி மாதம் தங்களுக்கு எப்படி அமையும் என்று தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றார்கள். இந்த மாதம் உங்கள் கனவுகள் நிஜமாகுமா அல்லது கடினங்கள் தலை தூக்குமா என்று தெரிந்து கொள்ளும் பரபரப்பு அனைவருக்கும் உள்ளது. இந்த பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு மிக நல்லபடியாகவும் சிலருக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாகவும் புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் வரை பிறந்த கடக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 4 சுகஸ்தானத்தில் கேது, 6 ருணரோக சத்ருஸ்தானத்தில் புதன், 7 கலத்ரஸ்தானத்தில் சனி சூரியன், 8 அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், 9 ஆயுள் ஸ்தானத்தில் குரு, 10 தொழில் ஸ்தானத்தில் ராகு, 11 லாபஸ்தானத்தில் செவ்வாய் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் உங்கள் ராசிக்கு 2 தனஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரியன். அவர் கண்டக சனியோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது அளவிற்கு அதிகமான விரயங்கள் ஏற்படலாம். உறவினர்களாலும் நண்பர்களாலும் தொழிலாலும் தொல்லைகள் ஏற்படும். திடீர் விரயங்களை சமாளிக்க முடியாமல் தடுமாற்றம் அடைவீர்கள். கடன் சுமை பெருகிக் கொண்டே போகும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். உற்றார் உறவினர்களின் பகை அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. உத்தியோக உயர்வு மட்டுமல்லாமல் சம்பள உயர்வும் தாமதப்படும். நெருக்கமாக இருந்த மேல் அதிகாரிகள் கூட உங்களை விட்டு விலக நேரிடலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து சேரும். உறவினர்களுக்கு நன்மை செய்தால் கூட அவர்களுக்கு அது தீமையாக தெரியும். கவனமாக இருக்க வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிகளுக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பிப்ரவரி 4 மகர ராசிக்கு செல்கின்றார். சப்தமஸ்தானத்திற்கு புதன் வரும்பொழுது புத சுக்கர யோகம் செயல்படும். இதனால் பொருளாதார நிலை உயரும். செலவிற்கு ஏற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது மற்றும் ஆலோசனைகளை வழங்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் நன்கு ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதன் மூலம் வீண் செலவுகளை தவிர்க்கலாம். திட்டமிட்டு செயல்படுவது மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் அதனால் ஒரு சில அனுகூலங்களும் கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக வாக்குறுதிகள் தருவது, ஜாமீன் தருவது, பொறுப்புகளை ஏற்பது போன்றவற்றை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும். புதிய தொழில் தொடங்க அல்லது முயற்சிகள் தாமதத்திற்கு பின் பலன் தரும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வரவேண்டிய
பாக்கி வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம். பூர்வீக சொத்து விவகாரங்கள், அதனை விற்பது போன்றவற்றில் தாமதத்திற்கு பின் நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக இடத்தில் ஒரு நாள் இருப்பது போல மறுநாள் தொடராது. அதிகாரிகளால் வேலை சுமை அதிகரிக்கும். மற்றவர்களின் பணியையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் இடமாற்றம் தானாக ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்வதே நல்லது. ஊரை விட்டு, பூர்வீகத்தை விட்டு அயலூர் அயல் மாநிலத்தில் வசிக்க வேண்டி வரும். அதனால் எதுவும் பாதகம் ஏற்படாது. தொழில் அதிபர்கள் புதிய முதலீடு, புதிய நுணுக்க உற்பத்தி என்றபடி நுழையும் பொழுது சரியான திட்டத்தோடு இறங்குவது நல்லது. உங்களுக்கு சாதகமான ராசிக்காரர்களை தொழில் கூட்டாளிகளாக இணைத்துக் கொள்வதே உத்தமம். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக நாட்டம் தேவை. அரசியல்வாதிகள் சக கட்சி ரீதியான பொறுப்புகள் சுமைகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு அதிக உழைப்புகள் தேவைப்படுகின்றது. விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் உழைப்பு அதிகமாக இருக்கும். நல்ல விளைச்சல் நேரத்தில் அறுவடை காலத்தில் இயற்கை கோளாறுகளால் சில பல இழப்புகளையும் லாப குறைவுகளையும் ஏற்படலாம். ஆனாலும் நிலபுலன்களின் மீது கடன்கள் ஏற்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அதிகப்படியான சிக்கல் எதையும் அடைய மாட்டீர்கள். இந்த கடகராசி பெண்மணிகளுக்கு உங்களது இல்ல பணிகளின் பொழுது சர்வ கவனமோடு ஈடுபடுவது நலம். ஒரு முறைக்கு இருமுறை இந்த காலகட்டம் முழுவதும் நீங்கள் பயன்படுத்துகின்ற சமையலறை சாதனங்களை இயந்திரங்களை சரிபார்த்துக் கொள்வது உத்தமம். இந்த கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். சுப காரியங்கள் நடக்கலாம். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சந்தோஷமாக காணப்படுவீர்கள். குழந்தைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்கள் எந்த வேலையையும் எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பண வரவு இருக்கும். பணிகள் தொடர்பான விஷயங்கள் நன்றாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவரிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்து இந்த கடகராசி பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும். எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழியே வந்து உங்களையும் இழுப்பார்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். அடுத்து இந்த கடகராசி ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொருள் வரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் உண்டு. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். திருமணம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும். தோழிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்த இடைவெளி குறையும். ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். அசைவம் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் சிவன் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வாருங்கள். காலை நேரத்தில் அனுமன் சாலிசா கேட்டு வாருங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்து வாருங்கள். உங்கள் நிதி நன்றாக இருக்க மகா விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து வாருங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானங்களை நீங்கள் செய்து வாருங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.